ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் பற்றியும் பெண் குழந்தைகள் பற்றியும் முதுமையடைந்த பெண்கள் பற்றியும் நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றாக நம் சேனலில் நாம் பார்க்கப் போகிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது கருவுற்றிருக்கும் பெண்களை பற்றியும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் தலையெழுத்தை நன்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் தான் பார்க்கப் போகிறோம். குழந்தையை பொறுத்தவரை முதல் தெய்வம் தாய்தான். அந்த தாய் நினைத்தால் மட்டுமே குழந்தையின் தலையெழுத்தை மாற்றியமைக்க முடியும். அதுவும் கருவில் இருக்கும் குழந்தையின் தலையெழுத்தை கூட தாயினால் மட்டுமே மாற்றியமைக்க முடியும். அதற்கு பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். கருவுற்றிருக்கும் பெண்கள் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க வேண்டும். அதன் பின்னர் வீட்டில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை 3 முறை படித்து பின்னர் ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுத வேண்டும். பின்னர் மாலையில் அன்று லக்ஷ்மி நரசிம்மரை பானகம் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இப்படி செய்யும் போது பிறக்கும் குழந்தையின் தலையெழுத்து இறைவனால் நிச்சயம் மாற்றியமைக்கப்படும். இந்த முறையை செய்யும் பொழுது நிச்சயம் அசைவ உணவை பெண்கள், அதுவும் கருவுற்றிருக்க பெண்கள் தவிர்த்து விட வேண்டும். அப்படி அசைவத்தை விட முடியாதவர்கள் இந்த விஷயத்தை செய்யவே வேண்டாம். களிமண்ணாக இருக்கும்போது தான் மண்பானையை நம் விருப்பத்திற்கு மாற்றலாம். பானையாகிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உதாரணத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு இந்த விஷயத்தை நன்கு செய்ய வேண்டும். குழந்தை பிறந்த பின் பரிகாரம் பலன் தராது. எனவே குழந்தை கருவில் இருக்கும்போது இதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது குழந்தையின் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை தாய்க்கு வந்துவிடும். பிரகலாதன் வரலாறும் இதையே நமக்கு உணர்த்துகிறது. ஓம் நமச்சிவாய. எனவே கருவுற்றிருக்கும் பெண்கள் கருவுற்ற தினத்திலிருந்து, அதாவது குழந்தை உண்டானதை தெரிந்த நாளிலிருந்தே இதை செய்தால் பிறக்கும் குழந்தை மிக அறிவுடனும் அதிர்ஷ்டசாலியாகவும் பிறக்கும். குழந்தையால் உங்களுக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கும். இதை கண்டிப்பாக உணர்ந்து சொல்கிறோம். இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த பெண்கள் கருவுற்றிருந்தால் அவர்களையும் இதை செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.